கதைகள் சூழ் உலகு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். தொடர்ந்து கதை கேளுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 56 சமய சஞ்சீவி. வந்தியத்தேவனும் அந்த பைத்தியக்காரனும் முடிவு பண்ணாங்கல்ல, காவலன் வந்து இரவு உணவு கொடுத்துட்டு போகிற வரைக்கும் அமைதியாயிருன்னு. அன்னைக்கு இரவு கடைசி காவலன் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து பக்கத்து அறையில் இருந்த பைத்தியக்காரன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தான். அந்த அறையில் ஒரு பக்கத்து சுவரில் எலி பெறான்றது மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வந்தியத்தேவனுக்கு புலி சிங்கத்தை பற்றியெல்லாம் பயம் கிடையாது, ஆனால் இந்த பூனைகளுக்கும் எலிகளுக்கும் பயம். ஐய இரவெல்லாம் இந்த இருட்டு அறையில் எலிகளோட காலம் கழிக்கணுமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். ஏ பைத்தியக்காரா, தூங்கிட்டியா அப்படின்னா பதில் ஒன்றும் வரல. எலி பெறான்ற சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சுவர்லேருந்து சில கல்லெல்லாம் பேர்ந்து விழுந்து ஒரு ஓட்டை துவாரம் வந்துருச்சு. அது வழியாக பைத்தியக்காரனோட குரல், அப்பனே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை இல்லை, தூங்கலை, உனக்கு தான் காத்திருக்கேன். இது என்ன வேலை? இது 6 மாதத்து வேலை. அதுக்கு முன்னால் என்னோட கை சங்கிலியை தரிச்சுக்கிறதுக்கு 6 மாதம் பிடிச்சிச்சு அப்படின்னா பைத்தியக்காரன். தரிச்சுக்கிறது அதாவது தரித்து கொள்ளுதல் அப்படின்னா துண்டிக்கிறது, சேதம் பண்ணுறது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஓட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டான். பெருசாக்கிட்டு வந்தியத்தேவனோட அறைக்கு உள்ளேயே வந்துட்டான். வந்தியத்தேவன் வந்து பைத்தியக்காரனோட 2 கைகளையும் பிடிச்சி இறக்கி விட்டான். கஷ்டப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுவரில் போய் ஓட்டை போட்டிருக்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வெளிச்சுவரில் துவாரம் போட்டாலாவது பயன் இருக்கும் அப்படின்னா. வெளிச்சுவரா? இங்கேருந்து வெளிச்சுவர்னு ஒன்று கிடையவே கிடையாது தம்பி. புலிக்கூண்டு அறை இருக்குல்ல, அது வழியாக தான் வெளியே போக முடியும். இந்த அறை சில சமயம் காலியாக இருக்குது, அப்போ வந்து பூட்டி இருக்க மாட்டாங்க. அதனால் நான் இருக்கிற அறையிலேருந்து தப்பிச்சு போகிறத விட நீ இருக்கிற அறையிலேருந்து தப்பிச்சு போகிறது சுலபம். இன்னைக்கு வந்தேன் நான் என்ன நம்பி இதை வெளியே சொல்லிட்டேயே, நான் உன்னை காட்டி கொடுத்துட்டா என்ன செய்வேன்? தம்பி, ஒருத்தனை நம்பலாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறத குரல்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். சேர்ந்து நம்ம தானே நம்புவேன், பினாகபணியை நம்ப மாட்டேன். உன் குரல்லேருந்து உன்னை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தப்பிச்சு போகிற காரியம் இப்போ நடந்தாதான் உண்டு, சரியான சந்தர்ப்பம் இதுதான். அது ஏன்? காவல்காரர்கள் மாறி இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். புலிக்குண்டை திறந்து விடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. புலிக்குண்டை திறக்கிறப்ப நம்ம மேலே புலி பாஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன், சாக வேண்டியது தான் அப்படின்னா. இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு, அவங்க புலிக்குண்டை திறக்க மாட்டாங்க. புதிய காவலர்களில் திடீர்னு பாஞ்சு போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு எண்ணம். எப்படி இருந்தாலும் இங்கேயே கிடந்து சாகிறத விட விடுதலைக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறது நல்லதில்ல? உண்மைதான் அப்படின்னா வந்தியத்தேவன். ஒருத்தனாக முயற்சி பண்ணுறதை விட 2 பேராக முயற்சி பண்ணுறது வந்து ரொம்ப எளிது. நீ என்ன மாதிரி இல்லை, புதுசாக வந்தவன், நல்லா திடகாத்திரமாக இருக்க. 2 காவலர்களை நம்ம 2 பேரும் கட்டி போட்டு அவங்கக்கிட்டருந்து சாவிகளை பிடுங்கிக்கிட்டு வெளியே போகலால? நல்ல யோசனை தான், எப்போ புறப்படலாம்? கொஞ்சம் பொறு, சரியான சமயம் பார்த்து சொல்கிறேன். சரி, நானும் ரொம்ப களைச்சி போயிருக்கேன், 1 நாள் 2 நாள் போனாலும் நல்லது தான் அப்படின்னா வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரன் வந்து சிறையில் இருந்த காலத்தில், அவன் ரொம்ப நாளாக சிறைக்குள்ளே இருக்கல, வெளியில் நடந்த சம்பவங்கள் அது எல்லாத்தையும் வந்தியத்தேவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். ஆதித்த கரிகாலர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத கேட்டதும், ஆஹா, அப்படின்னா இப்போ நம்ம வெளியே போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிற? அடுத்தபடி ராஜ்யத்துக்கு யாராவது இளவரசு பட்டம் கட்டணும் இல்லை? இளவரசு பட்டம் என்ன, சக்கரவர்த்திக்கு உடம்பு சரியில்லை, உடல் நோய், மனச்சோர்வு, ராஜ்ய பாரத்தை அடியோடு இறக்கி வைக்கணும்ல சொல்லிக்கிட்டு இருப்பாரு. யாருக்கு மகுட சூட்ட போகிறாங்க, என்ன பேச்சு நடக்குது? சிற்றரசர்கள் சில பேர் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டணும்னு விரும்புகிறாங்க, சிலர் பொன்னியின் செல்வருக்கு மகுட சூட்டணும்னு நினைக்கிறாங்க. சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பைத்தியக்காரன்,
ராஜ்யத்தில் தேவையில்லாமல் எதுக்கு சண்டை? அதனால் மதுராந்தகரே சிங்காதனம் ஏறணும் அப்படின்னு சக்கரவர்த்தி விரும்புகிறாராம். அப்படியா? அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக வெளியே போகணும், அது ரொம்ப அவசியம், அவசரம் அப்படின்னா. அப்புறம் ஈழ நாட்டில் பாண்டியர் மகுடமும் ரத்தன ஹாரமும் எங்கே இருக்குது அப்படின்னு அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறதையும் விவரமாக சொன்னான். சோழகுலத்து ரகசியம் ஒன்று தெரியும்னு சொன்னால அதை பற்றி மறுபடியும் வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, அதை இப்போ சொல்ல மாட்டேன், ரெண்டு பேரும் தப்பிச்சு பிழைச்சி வெளியில் போனால் சொல்லுவேன், இல்லைன்னா அந்த ரகசியம் என்னோட போக வேண்டியது தான் அப்படின்னா. வந்தியத்தேவனோட மனசு ரொம்ப தீவிரமான சிந்தனையில் இறங்கிருச்சு. அந்த பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய அத்தகைய ரகசியம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தான். ஏகப்பட்ட நிழல் மாதிரி நினைவுகள் அவனோட மனத்திரையில் அப்படியே வந்து வந்து போச்சு. திடீர்னு வைத்தியர் மகனை பார்த்ததுமே வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நம்மளும் பக்கத்தறையில் இருக்கிறவோடு சேர்ந்து பண்ணியிருக்கிற யோசனைக்கு இவன் ஏதாவது தடை போட்டுருவானோன்னு கவலைப்பட்டான். பினாகபாணியோட நயவஞ்சக பேச்சை வந்து அவன் விரும்பலை. அவனும் பைத்தியக்காரனும் இந்த விஷயத்தில் ஒரே மனசு இருக்கிறவங்களா இருந்தாங்க. ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் அந்த வைத்தியர் மகன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தரை சிறையில் விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து வெளியே கிளம்பக்கூடாது அப்படின்னு வர சபதம் போட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் வைத்தியர் மகன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தீர்மானிச்சுக்கிட்டாங்க. அதனால் ரெண்டாவது தடவை பினாகபாணி வந்தப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான முஞ்சாக்கிறதே. பைத்தியக்காரன்கிட்ட வந்து முத்திரை மோதிரத்தை காட்டி அவனோட ரகசியத்தை சொல்லு அப்படின்னு வைத்தியர் மகன் கேட்டுக்கிட்டு இருந்தப்ப, வந்தியத்தேவன் வந்து அந்த ரெண்டு அறைகளுக்கு நடுவில் ஏற்கனவே துவாரம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அது வழியாக சத்தமே இல்லாமல் இந்த அறைக்குள்ளே வந்தான். பினாகபாணி தாக்கவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. வேறு சமயமாக இருந்தால் வந்தியத்தேவன் வந்து வைத்தியர் மகனை ஒரே ஒரு நொடியில் ஜெயிச்சிருப்பான். ஆனால் மேலே நெருப்பு சுட்டு புண்ணெல்லாம் இன்னும் நல்லா ஆறலை. அதே மாதிரி காளாமுக ராட்சசன் வந்து அவனோட தொண்டையை பிடிச்சி அமுக்கின இடத்துல இன்னும் பயங்கரமாக வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த சண்டை வந்து கொஞ்சம் நீடிச்சிச்சு. நல்ல சரியான சமயத்தில் பைத்தியக்காரன் வந்து சங்கிலியோட வந்து பினாகபாணியோட கழுத்தில் ஓட்டி இருக்கனான். பினாகபாணி கீழே விழுந்துட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறையோட சுவர்களில் இரும்பு வளையம் இருந்துச்சுல, அதில் போட்டு கட்டினாங்க. அப்படி கட்டுறப்பவே வந்தியத்தேவன் சொன்னான், பினாகபாணி, நம்ம ரெண்டு பேரும் சக்கரவர்த்தியை குணப்படுத்துறதுக்காக சஞ்சீவி மூலிகையை தேடி ஈழ நாட்டுக்கு போனமே ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம சஞ்சீவி கொண்டு வர்றதில் வெற்றி பெறல, ஆனால் இப்போ எங்களுக்கு சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்த இந்த உதவிக்கு மிக்க வந்தனம். வைத்தியர் மகனில் நீ இனிமேல் வைத்தியத்தோடு நீ நிற்கிறது நல்லது. ஒற்றன் வேலையில் தலையிட்டு ஏன் தேவையில்லாமல் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக்கிற அப்படின்னா. பினாகபாணி பதில் பேசவே இல்லை. திடீர்னு நேர்ந்த விபத்தில் அதனால் அவன் பேசவே முடியலை, பேச்சு இழந்து நின்னான். ஆனால் அவனோட ரெண்டு கண்ணும் அப்படி கோபக்கணலை கக்குச்சு. அது வந்து அவன் கொண்டு வந்தால ஒரு தீவிரத்தி அதை வர கீழே போட்டான். அந்த வெளிச்சத்தில் அவன் கண் வந்து அப்படி தெரிஞ்சிச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் வைத்தியர் மகன் கொண்டு வந்திருந்த அதிகார முத்திரையை வந்து எடுத்துக்கிட்டாங்க. பினாகபாணி தலையில் சுற்றி இருந்த துணியை எடுத்து வந்தியத்தேவன் தான் தலையில் சுற்றிக்கிட்டான். அந்த அறையிலிருந்து வெளியே வந்து கதவை பூட்டுனாங்க. அப்புறம் மெல்ல நடந்து பாதாள சிறையோட படிக்கட்டில் ஏறினாங்க. வழி சரியாக தெரியாதில்ல இவங்களுக்கு, அதனால் நிதானமாக அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. புலிகளோட உருமல் சத்தம் கேட்டதுமே ரெண்டு பேருக்கும் மேலே போகவே தயக்கமாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தப்பிக்கிறதை எப்படியோ தெரிஞ்சு புலிக்கூண்டுலேருந்து புலி அவுத்து விட்டுருப்பாங்களோ? ரெண்டு பேரும் மெதுவாக புலி கூண்டு இருக்கிற அறைக்குள்ளே எட்டி பார்த்தாங்க. அந்த அறையில் அப்போ ஒரே ஒரு காவலன் தான் இருந்தான். புலிகள் உருமிச்சில் அந்த கூண்டை வந்து அவன் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒருவேளை புலிக்கூண்டை திறந்து புலியை ஏவி விட போகிறானோ? அந்த சமயம் வைத்தியர் மகன் வந்து கூச்சல் போட வேற ஆரம்பிச்சிருந்தான். அந்த கூச்சல் வந்து இந்த காவலனோட சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்கலாம்ல. அடடா, பினாகபாணியோட வாய்க்குள்ள துணியை வச்சு அடைச்சி வர விட்டு வராமல் போயிட்டமே, எவ்வளவு தப்பாக போச்சு. அந்த காவலனுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வந்துருச்சா? ஏன் புலிக்கூண்டை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்? இப்போ புலியை திறந்து விட்டால் வந்தியத்தேவன் பைத்தியக்காரனோட நிலைமை என்ன ஆகும்? சரி, ஒருவேளை எப்படியாவது ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த யாருக்குமே தெரியாத ஒரு அதிசயமான அவசரமாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ரகசியத்தை பற்றி பைத்தியக்காரன் வந்தியத்தேவன்கிட்ட சொல்லுவானா? அது எப்படிப்பட்ட ரகசியம்? மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 57. மிக்க நன்றி.